வணக்கம் தினமலர் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, த மினியான்ஸ் ரைஸ் ஆஃப் குரு, டைரக்டட் பை கெயில் பால்டா. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு அப்படின்ற கேரக்டர் நீங்கள் மினியான்ஸோடைய சீரீஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்க, படங்கள் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவருக்கும் அந்த மினியான்ஸுக்கும் எப்படி அந்த கனெக்ஷன் அப்படின்றது ஏற்படுது, அது மட்டும் இல்லாமல் அவர் எப்போ அந்த வில்லன் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ள வருது, அதுக்கப்புறம் அவர் வில்லன் ஆகிறதுக்கு என்னென்ன மாதிரியான ப்ராசஸ்லாம் எடுத்துக்கிறார் அப்படின்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. மிக முக்கியமாக இந்த படத்தோடைய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட், அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோடைய 3D எஃபெக்ட், டெக்னிக்கலாக அவங்க ஒர்க் பண்ண விதம், ஸ்க்ரீன் பிளே, இது எல்லாமே படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. பட் படத்தோடைய மைனஸாக என்னென்னலாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். முக்கியமாக படத்தோடைய கதையில், ஏன்னா குரு அப்படின்ற கேரக்டர் வில்லன் ஆகணும் அப்படின்றது ஆசைப்படுறாரு, ஓகே. ஆனால் அவங்க வீட்டோடைய சூழ்நிலை எப்படி இருக்கு, ஏன்னா அவங்க அம்மாவை பற்றி ரொம்ப டீட்டெயிலாகவே காட்டல. எப்பவுமே வீட்டோட சூழ்நிலையை பற்றி தான் அந்த குழந்தைகள் எப்படி வளர்கிறாங்க அப்படின்றதே காட்டுவாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு விஷயமா என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது ஒரு அனிமேஷன், அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே ஃபேண்டசி அப்படின்ற உள்ள விஷயம் சூப்பராக வருது. அந்த ஃபேண்டசி அப்படின்னு உள்ளே வரும்போது அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக, ரொம்ப சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம். முக்கியமாக ஸ்டண்ட்டில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அந்த வகையில் இந்த படத்தோடைய ஸ்டண்ட்டை ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நார்மலாகவே பண்ணியிருந்தாங்க. அதை கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஆங்கிள்ஸில் யோசித்து இந்த படத்தோடைய கண்டிப்பாக அந்த கிளைமேக்ஸ் போர்ஷனுடைய ஸ்டண்ட்டை பயங்கர டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கலாம். எதனால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக இந்த படத்தில் ஒரு 5 வில்லன்ஸ் வராங்க. அந்த 5 வில்லனும் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்தி பூத்தாமரி படத்தில் அங்கங்கே தான் வராங்க, டுவோர்ட்ஸில் கிளைமேக்ஸில் வராங்க. அந்த கிளைமேக்ஸில் வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் வருது. அந்த ஸ்பெஷல் பவர்ஸ் வரும்போது அங்கேயாவது அவங்களுடைய ஆக்ஷன்ஸ், அவங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் அதெல்லாம் மாறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துருந்தோம். அங்கேயே நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஃபேண்டசி அப்படின்னு வரும்போது நீங்கள் அதில் என்ன வேணால் யோசிக்கலாம், அதில் பார்டர் லைன்ஸே கிடையாது. அப்படி இருக்கும்போது நிறைய ஃபேண்டசியான விஷயங்கள், நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ஆடியன்ஸுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன்றது ரொம்ப சூப்பராக அமைஞ்சிருக்கும். அதை இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி குருவுடைய ஃபேமிலி எதனால் அப்படி இருக்குது அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருந்திருக்கலாம். ஏன்னா அது இன்னும் ஆடியன்ஸை குருவையும் அவங்களையும் கனெக்ட் பண்ணியிருக்கும். அதை இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக விட்டுட்டாங்க. எப்படி மினியான்ஸ் எங்கேருந்து வராங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்குது, அவங்களும் குருவும் எப்படி சேர்றாங்கிறத ஒரு சின்ன சீக்வன்ஸில் பயங்கர காமிக்கலாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்களோ, அதே மாதிரி இந்த விஷயங்களையும் ஒரு சில சீக்வன்ஸில் காமிக்கலாக ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் மினியான்ஸும் குருவும் சேர்கிற சீக்வன்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆச்சோ, அதே மாதிரி அவங்க ஃபேமிலி அந்த மாதிரி இருக்குது, அதனால தான் குரு இப்படி ஒரு வில்லன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதேமாரி வில்லன் சைடில் எப்பயுமே ஒரு கதையாக இருக்கும்போது அந்த ஆன்டகனிஸ்ட்டும் அந்த ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன மெயினான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது, அவங்க இந்த கதைக்குள்ளே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது தெரியுங்களா. அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேரை பற்றியும் அந்த கேரக்டர் ஆர்க்காக ரொம்ப டீட்டெயிலாக, ரொம்ப நீட்டாக காட்டும். அப்படி காட்டும்போது அவங்களுக்குன்னு ஒரு சில மிக முக்கியமான சீக்வன்ஸ் இருக்கணும். அதை இவங்க மிஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதில் மெயினான ஆட்கள் யார், மினியான்ஸ், அது மட்டும் இல்லாமல் குரு, இவங்களை வச்சு மட்டும் நம்ம ட்ராவல் பண்ணலாம், வில்லன்ஸை நம்ம கொஞ்சம் கம்மியாகவே காட்டலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிட்டாங்க. அது இந்த படத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக ட்ரீட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் இந்த படம் ஸ்டோரியாக ஒரு பெஸ்ட்டான ஒரு படமாக வந்திருக்கும். அது எதனால் அப்படி பண்ணாங்க அப்படின்றது தெரியல. அதுக்கு அடுத்தபடியாக இந்த படத்தோடைய மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னா நான் சொல்ல வேணாம், அந்த மினியான்ஸ் அவங்க பண்ணுற அட்டகாசங்கள் எல்லாமே பயங்கர சூப்பராக, பயங்கர ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. முக்கியமாக குழந்தைகளாகட்டும், பெரியவங்களாகட்டும், யார் இந்த படம் பார்த்தாலும் முழுக்க முழுக்க ஒரு என்ஜாயபிளான ஒரு படம் பார்த்த ஃபீல் இருக்கும். அதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் இந்த மினியான்ஸ் குரு படம் பார்த்துட்டீங்க, அதை ரைஸ் ஆஃப் குரு படம் பார்த்துட்டீங்கன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரையும் டாடா பாய் பேசிக்கிறேன். நான் பிரவீன் கே.எஸ். பாய்.